கடல் பயணம் ஒரு இனிமையான பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த இனிமையான பயணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு புனித அந்தோனியார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் எங்களுக்கு கிடச்சிச்சு. கடல்லேருந்து எப்படி மீன் பிடிச்சி கொண்டு வராங்க, அந்த மீனில் அந்த மீன் வந்து வலையிலேருந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், வந்து லைவாக பார்த்தோம். நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சாலை மீன் தான் அதிகமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வரிசையாக போட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷான மீனை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், சமைச்சி சாப்பிட்டும் பார்த்தோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு கடலில் வந்து ஒரு பயணம் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து போட்டில் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப அலை வந்து இல்லை, ஆனாலும் எங்களுக்கு அதில் பயணம் செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து கப்பல் மாதா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கடலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பாறாங்கல்லாம் வந்து சோறு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, ரொம்ப அலவரமாக இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பீச் மாதிரி இருந்துச்சு, அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாருமே போனோம். குழந்தைகள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுவரை பார்க்காத கடல் உயிரினங்கள்லாம் அந்த ஓரமாக செத்து கிடந்துச்சு, அதையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இருந்துச்சு. வெயில் ரொம்ப அடித்தாலும் குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா பஃபர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, இது வந்து கடல் ஓரமாக இறந்து கிடந்துச்சு, அதை நாங்கள் பார்த்தோம். கடல்ல ஒரு பயணம் முடிஞ்சிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கடல் நத்தை வந்து எப்படி போட்டில் போகுதுன்னு பாருங்கள். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.